இன்னைக்கு தான் ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள மூவ் பண்ணமா? என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 300 ரூபாய் வேணும் சார். மாசம் மாசம் இந்த சம்பளத்துல புடிச்சுக்கலாம். சரி பார்க்கலாம். நீ தங்கி இருக்க குயின்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே. என் வைஃபையும் பார்க்கலாம். சரி சார். வாம்மா வா. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா? இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அதுவா என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃப காணோம்? அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா? பல வருஷங்களா? என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார், வீட்டுக்கு வா மனைவிய பாக்கலானே நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபா முன்பணமா கேட்டல நீ? மனசுல 1000 ஆசைகளை கொடுத்தாண்டும் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா? உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? நேற்று முன்பணமா 300 ரூபா கேட்டல நீ? புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? நோ 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 நோ. உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன் பணம் இல்ல, உன் தம்பி முன்னுக்கு வர. அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவ பார்க்கவே முடியாது. அக்கா, தியாகுவ மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன், எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா? எம்ஏ படிக்க வச்சிருக்கா? நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் இல்லதா? நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன்க்கா.
அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரா?